பாதிக்காம வேற வேற இடத்துல போய் என்ன காலை கொஞ்சம் சோமாக்கி எடுத்துட்டேன். இப்ப என்ன காலை சரியா மடக்கி கேட்டாங்க போய் பொழுது கேடா, அதோட இன்சுலின் நான் பார்க்கிறேன்னு இல்லை நிறுத்தவே முடியாது. அடுத்த கேள்வி அதுல இருந்து வந்துடலாம். அதனால இதுவே ஆதாரம் தான், 30 நாட்கள் நிறுத்தினேன். அப்ப இங்க என்னோட அமர்ந்திருந்த அஜரத் அவர்கள் 90 நாட்களாக நிறுத்திய நபர். இன்சுலின் வந்து தூங்குறது மட்டும்தான் முடியும், நிறுத்தவே முடியாதுன்னு ஆங்கில மருத்துவம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கு. நிறுத்த முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு நீண்ட காலமாக ஒரு 20 வயதுல தொடங்கி புகைப்பிடிக்க தூங்குறாரு ஒருத்தர். 20 வயசுல இருந்து புகைப்பிடிக்க தூங்குறாரு அவர். 70 வயது வரைக்கும் புகைப்பிடிச்சுட்டே இருக்காரு. 70வது வயதுலதான் அவருக்கு தெரியுது இது ஒரு தப்பு, தவறான விஷயத்த செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நிறுத்திடுறாரு. இந்த புகை மூலமாக நம்ம உடம்புக்குள்ள போன நிக்கோடின் அந்த பொருள் இருக்கு இல்லையா, அது நுரையீரல்ல கலந்து ரத்தத்துல கலந்து செல்கள்ல கலந்து உடம்பு முழுக்க இருக்கும் எல்லா பகுதிகளிலையும் அந்த நுரையீரல் அந்த நிக்கோடின் வந்து எல்லா பகுதிகளுக்கும் பரவினும். அப்படி பரவின பொருள் எந்த நிமிஷம் ஸ்மோக்கிங்க நிறுத்துறாங்களோ அப்ப இருந்து வெளியாகிறாங்க. அப்ப 70-50 வருஷமா அவங்க உள்ள அனுப்புன நிக்கோடின் எங்க இருக்கும், வெளியேற்றிட்டு இருக்கோம், இருந்தாலும் பெருமளவு உள்ளதான் இருக்கும். அதனாலதான் அவங்களுடைய வியர்வையில சிறுநீர்ல மலத்துல எல்லாத்துலயுமே அந்த நிக்கோடின் ஸ்மெல்ல வந்து நம்ம உணர முடியும். நம்ம மூக்கு இன்னும் கொஞ்சம் நுட்பமாக இருந்தால் இவ்வளவு பெரிய ஹாலுக்குள்ள ஸ்மோக் பண்ணிட்டு ஒரு நபர் உள்ள வரும்போது நம்ம மூக்கு வந்து அது தட்டும். அந்த அளவுக்கு அந்த நிக்கோடின் கலந்த வியர்வை வாடை வந்து அவ்வளவு அழுத்தமானது. இந்த உதாரணம் ஏன் அப்படின்னா, 50 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டே இருக்காரு, அப்ப எல்லாம் ஒண்ணும் செய்யல, நல்லா தான் இருக்காரு, ஏன்னா உள்ள கலந்துகிட்டே இருக்கு, விட்டாதான் வெளியேறும். 70வது வயதுல திடீர்னு அவர் ஸ்மோக்கிங்க நிறுத்துறாரு, இப்பதான் இருமல் ஆரம்பிக்கும். ஏன் இருமல் ஆரம்பிக்குது, இப்ப நிறுத்திட்டோம் இல்லையா, அதனால இருக்கிறத பூரா கிளீன் பண்ணுது, எல்லா செல்கள்ல இருக்கிற நிக்கோடினை பூரா வெளியேற்றும். வலி வரலாம், உடம்பு முழுக்க வலி வரலாம், காய்ச்சல் வரலாம், சளியாக மாறலாம், புண்கள் வரலாம், இருமல் தொடர இருமல் இருந்துகிட்டே இருக்கலாம். இப்ப அந்த அந்த நபர் சொல்றாரு, 50 வருஷமா நான் புகைப்பிடிக்கும் போது எனக்கு இந்த தொந்தரவே வரல, நிறுத்தினதுக்கு அப்புறம் தான் அவ்வளவு வருது, அதனால நான் திருப்பி புகைப்பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு தவறானதோ அந்த மாதிரிதான் மருந்துகளை நீண்ட காலம் சாப்பிட்டுட்டு நிறுத்தின உடனே தொந்தரவுகள் வரும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தொந்தரவுகள்ங்கிறது வெளியேற்றம். அப்ப உடம்பு வந்து வெளியேற்ற துவங்கிருச்சுன்னு இருக்கும். இந்த காலகட்டத்தை நம்ம கடந்துதான் ஆகணும். நம்ம உள்ள அனுப்புனதுடைய விளைவு இருக்கதான் செய்யும், கடந்துதான் ஆகணும். அது தாங்கக்கூடியதாக தான் இருக்கும், பெரிய தொந்தரவுகள்லாம் இருக்காது, தாங்கக்கூடியதாக தான் இருக்கும். அந்த நேரத்துல இந்த சில காயங்கள் ஆறாமல் இருக்கலாம். இன்னும் சொன்னா எங்களுடைய அனுபவத்துல இன்சுலின் போட்டுட்டு இருக்கும்போது காயங்கள் ஆறாது, இன்சுலின் போடும்போது காயங்கள் ஆறாது, இன்சுலினை நிறுத்தினதுக்கு அப்புறம் ரொம்ப வேகமா காயங்கள் ஆகும். உடம்புல இருக்க காயங்கள் பூராமே சர்க்கரை நோய்க்கான மருந்துகளை நிறுத்திய பிறகு ரொம்ப வேகமா ஆகும். இப்ப நீங்க ஏற்கனவே போட்டுட்டு இருந்த அந்த இன்சுலினும் சர்க்கரை நோய்க்காக சாப்பிட்டுட்டு இருந்த மருந்துகளும் உங்க உடம்புல நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்திருக்கோம், அதை நீக்கிற வேலையை இந்த உடல் செஞ்சுட்டு இருக்கு. அதனால தொடர்ந்து இந்த வாழ்க்கை முறையை கடைபிடிங்கள். மரபுவழி மருத்துவங்கள்ல எது உங்களுக்கு எளிமையாகவும் பின்பற்றுவதற்கு எளிமையாக இருக்கோ அதை நீங்க பின்பற்றுங்க. ரொம்ப விரைவில் அந்த கால் மடக்கிறது, நரம்புகள்ல ஏற்பட்டிருக்க சின்ன சின்ன மாறுபாடுகள், உடல் வெளிஞ்சு போயிருக்கும், ஒரு நாளைக்கு பல முறை சிறுநீர் வரலாம், இது பூரா வெளியேற்றம், உடம்பு இப்ப வெளியேற்றிட்டு இருக்க அர்த்தம், இது எல்லாமே மாறி மறுபடியும் இயல்பான ஆரோக்கியமான ஒரு சூழலுக்கு வந்துருவீங்க. அதுக்காக கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்க தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லீங்களா இல்லையா? ஒரு மருத்துவர்
தங்கிட்ட வர சிகிச்சைக்கு வர நோயாளிய பார்த்து ஒழுங்குபடுத்த சொல்றதுக்கு தைரியம் இல்லைன்னா எப்படி ஹீலர் ஆக மருத்துவராக இருக்க முடியும்? சொல்லணும், அவங்க கேட்கணும், கேட்கிற அளவுக்கு நீங்க சொல்லணும். இது பெரிய மருத்துவர் கூட ரெக்கமெண்டேஷன் மாதிரி, அப்படிலாம் நாங்க ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டோம். நீங்க சொல்லணும், ஒரு மருத்துவராக இருக்க நாம, சிகிச்சை பண்ற நாம, அனைத்து உண்மைகளையும் தெரிஞ்சிருக்க நம்ம அவங்களுக்கு அழுத்தம் திருத்தமா சொல்லணும். இன்னதை நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் குணமாகும், இல்லைன்னு குணமாகாது, வாய்ப்பு இல்ல. அத கேட்காட்டி சிகிச்சை பண்ணக்கூடாது. அதாவது ஒரு மருத்துவம் அப்படின்னா, நோயாளிக்கும் மருத்துவர்கள் என்ன உறவு அப்படின்னா, அந்த மருத்துவருடைய ஒத்துழைப்பு கொடுக்கறதுதான் நோயாளிய முக்கியமான வேலை. எந்த ஒரு மருத்துவத்துக்கு வந்துட்டாலும் அந்த நோயாளியோட ஒத்துழைப்பு கொடுக்கறது, அந்த நோயாளிக்கான மருத்துவரோட ஒத்துழைப்பு கொடுக்கறது முக்கியமான வேலை. அவர் ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா நீங்க மருத்துவம் பண்ணக்கூடாது. முதல்ல அந்த நிலைப்பாடு ஒரு மருத்துவர் எடுக்கிற கண்டிப்பா சரி. நான் சொல்றேன் அவங்களுக்கு, அந்த நோயாளி வந்திருக்காங்களா இங்க? அங்க பாருங்க, உங்க மருத்துவர் உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவங்க சொல்றத நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களா? அவங்க சொல்றத நீங்க கேட்காட்டி எப்படி நோய் குணமாகும்? குடும்ப பிரச்சனை, அதான் குடும்பத்துல ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, ஒரு உதாரணம் நானே சொல்றேனே, நானே சொல்றீங்கம்மா. என் குடும்பத்துல நான் கடைசி ஆள். நான் வந்து 40 வயசுக்கு பிறகு அந்த மருத்துவ உலகத்துக்கு என்ட்ரி ஆகி இந்த மருத்துவத்தோடைய மேன்மை தெரிஞ்சு மருந்துகள் சாப்பிட்றதுலாம் எவ்வளவு கெடுதல் அப்படிங்கிறத விளங்கினதுக்கு பின்னாடி, நான் ரொம்ப ஆர்வமா ரொம்ப ஆசையா வீட்டில் நம்மளுக்கு குடும்பத்துல எல்லாம் சொல்லி நல்லதாக்கலாம்னு நினச்சி சொன்னா, நேற்று பிறந்த உனக்கு அத்தனையும் தெரிஞ்சிருமாடா. நேற்று வரைக்கும் நீ என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்த, நீங்க பூஜை சொல்ற, உனக்கு என்ன தெரியும், இப்போ படித்தவெல்லாம் முட்டாளா அப்படின்னு வீட்டில் திருப்பிட்டாங்க. மருத்துவம் பார்த்து முத முதல் சொல்லும் பொழுது என் குடும்பத்தார் யாருமே கேட்கல, யாருமே கேட்கல, ஏன் என் மகன் கூட கேட்கல. சிகிச்சைக்காக மற்றவங்க 3வது ஆள் 4வது ஆள் வர்றாங்க இல்லையா, அவங்க வாத்து சிகிச்சை எடுத்ததுக்கு பின்னாடி, அவங்க குணமாகறத கேள்விப்பட்டதுக்கு பின்னாடி, எங்க உறவுக்காரவெல்லாம் நீ ரொம்ப நல்லா பண்றீங்களே எனக்கு சிகிச்சை குடிச்சு வர்றாங்க. இதை இயல்பு, இது குடும்ப பிரச்சனை. அவர் ஒண்ணு செய்வனா இருந்தா நான் சொல்லுங்க. அதான் முதல்ல நோய் உள்ளவங்க மருத்துவ சிகிச்சைக்கு முதல்ல போகும் பொழுது அந்த மருத்துவருடைய முதல்ல கோஆபரேட் பண்ணா மட்டும்தான் அந்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய பலனை நம்ம அடைய முடியும். அதை முதல்ல விளைவிக்க. அந்த இதோட ரெண்டாவது, ஒரே குடும்பத்துல உறவுக்காரங்கள இருந்தாலும் மருத்துவன் மருத்துவம் பண்ண ஆரம்பிச்சாச்சா அந்த நேரத்தில் அவங்கள மருத்துவராகத்தை நம்ம பார்க்கணுமே தவிர தங்கச்சியாவோ அக்காவோ பார்க்க முடியாது, உறவாவே பார்க்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம், கவனிக்கமான விஷயம், கவனத்தில் கொள்ளுங்க. முன்னாடி இந்த போலியோ பத்தி ஒரு விஷயம் வந்தது இல்லையா, போலியோ சொட்டு மருந்தை பத்தி நான் சொல்லல. போலியோ அப்படிங்கிற நோய் வந்து எப்படி வருதுன்னா, எடுத்த உடனே திடீர்னு கைகால் விழுந்து போகிறது இல்லை, இந்த கைகால் விழுந்து போறதுக்கு முன்னாடி ஒரு காய்ச்சல் வரும். அந்த காய்ச்சலுக்காக ஊசி போட்டதுக்கு பின்னாடிதான் கை கால் அல்லது செயலிழந்து போகும். அப்ப போலியோ அப்படின்னு சொல்லி இல்லாம காய்ச்சலுக்காக ஊசி போடுறது. அப்ப அந்த காய்ச்சல் எதுக்கு வருதுன்னா, போலியோங்கிற ஒரு நோய் உடம்புல ஏற்பட்டு அந்த நோயை எதிர்த்து அழிக்கிறதுக்காக உடம்புக்குள்ள நடந்துக்கூடிய அந்த போராட்டம் தான் காய்ச்சல். அப்ப அந்த காய்ச்சலை தடுத்து நிறுத்தின உடனே அந்த நோயை நீக்கக்கூடிய வேலையை அந்த உடம்பு இழந்து போய் தொடர்ந்து ஒரு 3 நாள் ஊசி போடுவாங்க அந்த காய்ச்சலுக்காக. அந்த காய்ச்சல் முடிஞ்ச உடனே பார்த்தா கால் செயல் இழந்து போயிடும். இப்படிதான் போலியோவே உருவாகி வந்திருக்குது எல்லா இடத்துலயுமே. என் குடும்பத்துல என்னுடைய அண்ணனுடைய குழந்தைக்கு கூட அது மாதிரி ஏற்பட்டு 3 நாள் தொடர்ந்து காய்ச்சல், டெய்லி ஊசி போட்டுக்கிட்டே இருந்தோம். அந்த கால் மட்டும் சூடா இருந்துச்சு அதிகமா. 3 நாள் தொடர்ந்து காய்ச்சல் அடிக்க 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 தொடர்ந்து ஊசி போட காய்ச்சல் இருந்துருச்சு, கால் விழுந்துருச்சு. இதான் முதல்ல விளைக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா, காய்ச்சல் வந்தது இந்த உடம்பு தன்னைத்தானே சரி பண்றதுக்கு தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாம, எதுக்கோ காய்ச்சல் வந்துருச்சுன்னு சொல்ல பயந்து ஊசி போட்ட உடனே அது உடம்புல என்ன வேலை நடத்தணுமோ அதை நடத்தப்படாமையே
அது நோயாக மாறி வெளிப்படும். அதான் அந்த போலியோங்கிற முக்கியமான நோய்.